வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரவா போண்டா பண்ண போகிறோம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணிடலாம். வெளியில் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் உள்ள இந்த இன்ஸ்டன்ட் போண்டாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் அரை கப் ரவை, 1/2 டேபிள்ஸ்பூன் மைதா, அது கூட 1/2 கப் தயிர். எந்த அளவு ரவை எடுக்கிறோமோ அந்த அளவு தயிர் எடுத்துக்கணும். நான் 1/2 கப் ரவை எடுத்தேன், 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தயிர் இந்தளவு சேர்த்தாதான் போண்டா உளுந்து மாவு போண்டா மாதிரியே நல்ல சாஃப்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 15 நிமிஷமாக ரவை தயிரில் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. அடுத்து இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சீரகம் சேர்த்துக்கங்க, போண்டா நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, கொஞ்சமாக பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு வந்து போண்டா போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கணும். கெட்டியாக இருந்ததுன்னா போண்டா வந்து ஹார்டாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே கையில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி போண்டா சைஸ்க்கு போட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம மாவு வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சாதான் போண்டா வந்து நல்ல மேலே ஃப்ளோட் ஆகி வருது பாருங்கள். இப்போது ஒவ்வொரு போண்டாவாக லைட்டாக பரட்டி பரட்டி விட்டுடலாம். ஈவினிங் டைமில் ரவையும் மைதாவையும் தயிரில் ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு டீ போடுற நேரத்தில் வேகமாக இந்த போண்டாவை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு லைட் ப்ரௌனாக வரும்போது எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான வேகமாக பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் ரவா போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட்கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.